மிச்சில் மார்ஷ் உலகக்கோப்பை மீது கால் வைத்து புகைப்படம் வெளியிட்டிருந்தார். அதனால் மிச்சில் மார்ஷ் மீது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வைப்பாங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெயிக்குன்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. அதனால் இந்திய ரசிகர்கள் மற்றும் இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தில் இருந்தாங்க. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து இந்த கோப்பையை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய டீமோட ஸ்டாஃப் கிட்ட அந்த கோப்பையை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிகர்கள் வந்து வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பேட் கமின்ஸை பாராட்டினாங்க. அதே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிச்சில் மார்ஷ் என்ன பண்ணார்னா வேர்ல்டு கப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலை எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்து அதை வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் வந்து ஒரு சிலர் என்னடா இது, இது ஒரிஜினலாக இல்லை எடிட்டடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் கொடுத்துருக்கும். ஏன்னா அவர் வேர்ல்டு கப் மேலே காலை வச்சு அந்த ஃபோட்டோவை போட்டுருந்தார். ஆனால் அந்த ஃபோட்டோ உண்மை தான், மிச்சில் மார்ஷ் போஸ்ட் பண்ணது தான். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே சோகமாகவும் சரி, சில பேர் வாக்குவாதத்துலையும் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அதாவது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அது வெறும் கோப்பை தான், அதில் காலை வைக்கிறதுல ஒரு பெரிய தப்பு இல்லை, அது அவங்க கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு கப் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், அது மேலே கால் வைக்கிறது வந்து தப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியன் பவுலர் முகமது ஷமி கூட கருத்து தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அப்படி செஞ்சது வந்து எனக்கு மனம் வருத்தத்தை தந்தது அப்படின்ட்டு முகமது ஷமி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் மிச்சில் மார்ஷ் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பண்டிட் கேசர்ன்றவர் உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மிச்சில் மார்ஷ் மீது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் என்னன்னு சொல்லி போட்டிருக்காருனா உலகக்கோப்பையை வந்து அவமதிச்சிட்டாரு, இதனால் வந்து எனக்கு மன வருத்தம் ஏற்பட்டு விட்டது, அதனால் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு மிச்சில் மார்ஷ் மேலே. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுவை அவர் பிரதமர் மோடிக்கும் அனுப்பியிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிச்சில் மார்ஷ் இனி இந்தியாவில் விளையாடக்கூடாது, அவரை தடை செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காரு அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் பற்றி செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.